அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் பிரதோஷத்தில் நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும். பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவாரத்தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணசக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபம், இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இந்த கோவில் இருக்குது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குளங்கள் இந்த கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு தெரிஞ்ச, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர், பவன் நம்பூதிரி, ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. ஆனால் அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழுமுதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு. அந்த மலை தான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு. கருவறை கோஷ்டிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் காட்சி தரதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தின் எல்லா மாதங்களில் ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டு இருப்பது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெறதாக சொல்லப்படுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்சனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பான வழிபாடுகள் நடைபெறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் கிளி கோபுரம் 81 உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 உயரம்,
மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 உயரம் கொண்டிருக்கு. வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிரத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுக்கி 1008 லிங்கம் அமைஞ்ச கோவிலாக இந்த கோவில் இருக்குது. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், ஹிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்தது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடம் பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றிருக்காரு. அவ்வாறும் உமையும் தவம் செஞ்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதிகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்று என அசுரரி ஒழித்ததாம். அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடம் பாகத்தை அளித்து ஆட்கொண்டிருக்காரு சிவபெருமான். அத்தனாரீஸ்வரராக காட்சியளித்திருக்காரு. இதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுறதாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும். திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமை நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணையிலிருந்து அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையார வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம் தரிசனம் செய்ய வேண்டும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள்தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களில் வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. அமைதியாக அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கை கூப்பி நாம் வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே கிரிவலம் மேற்கொள்ளலாம். பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமானவை அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மகா தீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே சென்று விடுவார் என்று சொல்லப்படுது. இது 2 நிமிட தரிசனம்தான். இனி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.